ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிபடி டு விஆர்சி ஸ்மார்ட் தெரு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் டென்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யோர் கிளாஸ் 10. கிளாஸ் 10 புக்கில் பார்த்தீங்கன்னா மூணு டிவிஷனாக நம்ம பிரிக்கலாம். 9th புக், 10th புக்கில் இது வந்து மூணு டிவிஷனாக பிரிப்போம். ஸோ வந்து நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மூணு இருக்கும், ரைட்? ஸோ அதில் வந்து இப்போ நம்ம பார்க்குற டிவிஷன் வந்து பார்த்தோம்னா வி ஆர் சீயிங் தி கெமிஸ்ட்ரி. இந்த டிவிஷன் வந்து கெமிஸ்ட்ரி. ஓகே, கெமிஸ்ட்ரி ரிலேட்டட். ஸோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசைனே வந்து நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிளான சாப்டர், பட் இந்த சாப்டரில் நீங்கள் நிறைய ஈக்குவேஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நோ நீட் டு பை ஹார்ட் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எப்படி நடக்குது, எப்படி ஆகுது அப்படின்றத நீங்கள் சயின்டிஃபிக்காக புரிஞ்சிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்களே அந்த ரியாக்ஷன் வந்து எழுத முடியும். பட் a lot of reactions இருக்கு இந்த லெசன்ல. ஸோ அதை தவிர மித்தபடி இந்த லெசன் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இந்த லெசனுடைய பார்ட் 1 வீடியோ ஒரு பார்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்கான விஷயங்கள், ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனாக என்ன, கெமிக்கல் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ், எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதலாம், ஸோ எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து செஷன் அப்டேட்ஸ் எல்லாமே, நான் போடுற வீடியோஸோடைய லிங்க்ஸு அண்ட் நோட்ஸ் போல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 10th சயின்ஸ் வீடியோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து மேக்ஸோடைய ரிவிஷன் வீடியோஸ்லாம் வந்து நான் போட்டிருப்பேன் 10th. உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள், ஃபார்முலா ரிவிஷன்ஸ் போட்டிருப்பேன். வேணும்னா அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் வந்து சயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் 10ல இந்த 2025 இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும்னா ஒரே விஷயம், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லா லெசன்ஸுமே இருக்க எல்லா லெசன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இருக்க எல்லா லெசன்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லெசன் இது உங்களுக்கு இருக்குது சிலபஸில். ஓகே, ரைட். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த லெசன், லெட்ஸ் என்ட்ரி இன் டு லெசன். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்க விரும்பக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ வாட் டு யூ மீன் பை அ கெமிக்கல் ரியாக்ஷன்? ஓகே, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி நடக்கும், எதனால் நடக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் வந்து மில்க் டேர்னிங் டு கர்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். மில்க் டேர்னிங் டு கர்ட், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது ஃபர்ஸ்ட்டு அதை பற்றி சும்மா பார்க்கலாமா? ஸோ மில்க் எப்படி கர்டாக மாறுகிறது அப்படின்ற ஒரு சின்ன ஸ்லைட் ப்ராசஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மில்க் உங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மில்க் வந்து காசுவாங்க, கரெக்டாக மில்க் வந்து காசுவாங்க. மில்கை காசின பிறகு அதை ஆற வைப்பாங்க. ஓகே, ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை ஆற வைப்பாங்க. தயிர் ஆக்கணும்னா இதுதான் ப்ராசஸ். ஓகே, ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை வந்து ஆற வைப்பாங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே அதில் வந்து ப்ரீவியஸாக அவங்க வந்து ஆல்ரெடி தயிர் தூச்சி வச்சுருப்பாங்க, கரெக்டாக அந்த தயிரை வந்து கொஞ்சோண்டு எடுத்து இதில் ஆட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, மில்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து கொண்டு வருவாங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து கொண்டு வருவாங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அந்த மில்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு கர்டு ஒரு கொஞ்சோண்டு ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் கர்டு ஆர் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கர்டு வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கர்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனாக்குலம், இனாக்குலம். ஓகே, இனாக்குலம். இனாக்குலம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம சின்னதாக கொஞ்சோண்டு ஒரு விஷயத்தில் ஆட் பண்ணுறோம், அது வந்து போய் ஒரு ஸ்டார்டராக ஆட் பண்ணும். இப்போ இந்த கொஞ்சோண்டு கர்டு இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சோண்டு கேர்டு வந்து அந்த மில்கில் ஆட் பண்ணுறதுன்னா நமக்கு அந்த மில்க் ஃபுல்லாகவே கேர்டாக மாற்றுது பை ரீப்ரொடக்ஷன். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்தில் ஆட் பண்ணும்போது அது மல்டிப்ளை ஆகி அந்த பெரிய விஷயத்தில் வந்து அது ஃபுல்லாக உருவாக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் இனாக்குலம். இனாக்குலம்ன்றது ஒரு ஸ்டார்டர். ஓகேவா? இனாக்குலம் ஆர் ஸ்டார்டர். ஓகே, இனாக்குலம் ஆர் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் ஸ்டார்ட் பண்ணுது அந்த ப்ராசஸ். கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுருவாங்க. ஓகே, ஸோ அப்படியே வச்சுட்டாங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா என்னவாயிடும், சீக்கிரமாக வந்து கேர்டாக மாறிடும், சீக்கிரமாக வந்து கேர்டாக மாறிடும். ஓகே, ஒரு திக் இந்த மாதிரி திக் சப்ஸ்டன்ஸாக, திக் சப்ஸ்டன்ஸ் வித் வாட்டர், வாட்டர் கொஞ்சம் இருக்கும், ரைட்? கொஞ்சம் வாட்டர் இருக்கும், கொஞ்சம் வாட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு திக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேர்டு. இப்படி தான் வந்து கேர்டு வந்து ஃபார்ம் ஆகும்.
ஸோ ஒரு திக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் வாட்டரி சப்ஸ்டன்ஸ் கூடவே சேர்ந்து ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன ஆயிருக்கு, மில்க் வந்து கர்டாக மாறியிருக்கு, ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நடுப்புற நடந்திருக்கு, ஓகேவா? பட் நம்ம எதுவுமே பண்ணல, ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணோம், அது வந்து கர்டா லைட்டாக ஆட் பண்ண கர்ட் மில்க்ல ஃபுல் கர்டாக மாறியிருக்கு. ஸோ இப்போ இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கரெக்டாக இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் அந்த மில்க் வந்து என்னவாக மாறியிருக்கு, கர்டாக மாறியிருக்கு. அப்போ ஏதோ ஒரு பேசிக் திங் நடக்குது உள்ள, அதனால ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா மாறுது. இட் கேன் பி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இட் கேன் பி சேஞ்ச் இன் ஸ்டேட், ஸ்டேட்ல மாற்றமாக இருக்கலாம், டெம்பரேச்சர்ல மாற்றமாக இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து கலர்ல மாற்றமாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணும்னாலும் மாற்றம் இருக்கலாம். ஒரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயம் மாறுறது, எப்படி வேணா அந்த மாற்றம் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு தெரியுது அப்படின்னா அங்கே நடுப்புற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம், ஓகேவா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல மில்க் கர்டாக மாறியிருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு, புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவு த கெமிக்கல் ரியாக்ஷன் ஹேட் டேக்கன் பிளேஸ், புரியுதா? ஓகே, இப்போ பேசிக்காக நான் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும், வாட் யூ மீன் பை கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா நான் என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா, லிசன், ஐம் ரைட்டிங் த டெஃபினிஷன் ஓவர் ஹியர். ஓகே, கெமிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் இன் விச் ஐடென்டிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், ஐடென்டிட்டி ஆஃப் a substance is changed. புரியுதா இந்த வேர்டிங்ஸோட மீனிங், புரியுதா? ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது, கெமிக்கலி சேஞ்ச் நடக்குது, அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸோடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி மாறுபடுகிறது, அதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ என்ன எந்த மாதிரி மாறுபடலாம், ஸ்டேட்டில் மாறுபடலாம். ஸ்டேட் அப்படின்றது சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக வந்து லிக்விடாக இருந்துச்சு, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, செமி லிக்விடாக இருக்கு, கரெக்டாக தயிர்ன்றது. ஸோ சேஞ்ச் இன் ஸ்டேட் வந்து பார்க்குறோம். சில டைம்ஸ் வந்து கலர் மாறலாம், சில டைம்ஸ் டெம்பரேச்சர் மாறலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகே? ஸோ நம்ம வந்து ரெண்டு விஷயம் வந்து பார்த்துருப்போம் இனிஷியலாக வந்து, ஓகேவா? ரெண்டு விஷயம் வந்து பார்த்துருப்போம். ஒன் செகண்ட், ஐ வாண்ட் டு ஆட் அ நியூ ஸ்லைட். ஓகே, ஓகே, கிளியரா இருக்கா? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ரெண்டு விஷயம் வந்து பார்த்துருப்போம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கெமிக்கல் சேஞ்ச், ஓகேவா? ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு, கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சுக்கும் கெமிக்கல் சேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சி, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபிசிக்கலி சேஞ்ச் ஆகும். ஓகே, சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபிசிக்கலி சேஞ்ச் ஆகும், சப்ஸ்டன்ஸ் சேஞ்சஸ், ஓகே, பட் இட் கேன் ரீடெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஐடென்டிட்டி. இட் கேன் ரீடெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஐடென்டிட்டி. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேவா? ஏதோ நம்ம பண்ணும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் அதோடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை திரும்ப அதால் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் ஃபிசிக்கல் சேஞ்ச். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதலாம், ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து வாட்டர் இருக்கு, ஓகேவா? வாட்டர் இருக்கு, வாட்டர் என்னவாக மாறலாம் அப்படின்னா ஐஸாக மாறலாம், ஐஸ் திரும்ப என்னவாக மாறலாம், வாட்டராக மாறலாம். பட் இதுக்கு நடுப்புற சில ப்ராசஸ் நடந்தே ஆகணும். என்ன ஆகணும்? ஸோ வாட்டர் ஐஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நிறைய சில்னஸ் வந்து கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், வாட்டர் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா, ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா என்னாகும், ஐஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ வாட்டர் ஐஸாக மாறுறதுக்கு ஃப்ரீசிங் பண்ணும், கரெக்டாக? ஃப்ரீசிங்கன்ற ஒரு ப்ராசஸ் பண்ணால் வாட்டர் ஐஸாக மாறும். ஸோ ஐஸு மாறுமா, திரும்ப தண்ணியாக மாறுமா? கண்டிப்பாக மாறும். எப்போ நம்ம ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது என்னவாக மாறும், ஐஸ் திரும்பவும் வாட்டராக மாறும். எஸ், ஐஸ் வந்து திரும்ப என்னவாக மாறும், வாட்டராக மாறும். ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் ஆனது நமக்கு ரீசைக்கிளபிளாக இருக்குது, திரும்பவும் ஒரிஜினல் ஐடென்டிட்டி அதாவது கொண்டு வர முடியுது, கம்ப்ளீட்டாக அந்த ஐடென்டிட்டி லாஸ் ஆகவே இல்லை. ஓகே, நம்ம ஒரு பென்சில் எடுக்கிறோம், அந்த பென்சிலை வந்து நம்ம ரெண்டாக உடச்சிட்டோம்னு வச்சுக்கோம், ஒரு பென்சில் இருக்குது, ஓகே? அந்த பென்சிலை வந்து யூ ஹவ் ப்ரோக்கன் இன் டு டூ பீசஸ், இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ்னு. ஆனால் ரெண்டுமே வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்பிங் ஃபார் ரைட்டிங் ஒன்லி. ஸோ இது ரெண்டுத்தை வச்சுமே நம்மளால் எழுத முடியும். ஓகே, ஸோ யூ ஆர் ஜஸ்ட்
வாட் யூ டூயிங், யூ ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் த பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பட் நாட் த கெமிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸோட பிசிக்கல் ஸ்டேட்டை மட்டும் தான் நம்ம மாத்துறோம், ஓகே. ஆனால் அதோட கெமிக்கல் ஸ்டேட் வந்து ஒன்றே தான். இப்போ எங்கள் வாட்டரோடைய ஃபார்முலா H2O அப்படின்னா, ஐஸாக இருக்கும் போதும் அதோடைய ஃபார்முலா H2O தான், திரும்ப வாட்டராக மாறும்போதும் அதோடைய ஃபார்முலா H2O தான், அது மாறுபடவே இல்லை. அதுதான் வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். அந்த சப்ஸ்டன்ஸோடைய ஐடென்டிட்டி அப்படியே இருக்குது, புரியுதா? ஸோ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்ன? கெமிக்கல் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம அதோடைய ஐடென்டிட்டியை மாற்றும்போது அதோடைய ஐடென்டிட்டி கம்ப்ளீட்டாக மாறிடும். அதுதான் வந்து கெமிக்கல் சேஞ்ச், ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஃபுட்டு வந்து நான் சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபுட்டை வந்து நான் குக் பண்ணுறேன். இந்த ஃபுட்டை நான் குக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுவோம், கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கோயிங் டு குக் அ நோ பன்னீர் பன்னீர் ஃப்ரை. ஐ ஆம் கோயிங் டு டூ பன்னீர் ஃப்ரை, ஓகே. இந்த பன்னீர் ஃப்ரை வந்து நான் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சில ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணணும், கரெக்டாக? என்னென்ன ஆட் பண்ணலாம், ஒரு ஃபோர் மெட்டீரியல்ஸ் சும்மா லிஸ்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் மெட்டீரியல்ஸ், ஆயில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து வி கேன் ஆட் பன்னீர், எஸ் வெரி குட், பன்னீர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணலாம், சில்லி பவுடர், சில்லி பவுடர், ஓகே. அண்ட் வி கேன் ஆட் சால்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபோர் திங்ஸ் வந்து சும்மா நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த ஃபோர் திங்ஸ்ன்றது இது வந்து ஒரு பேசிக் திங். இது எல்லாத்தையுமே நம்ம டுகெதர் ஆட் பண்ணி, ஓகே, குக்கிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணும் பொழுது வித் ஹெல்ப் ஆஃப் தி ஃபயர் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு பன்னீர் ஃப்ரை அப்படின்ற ஒரு ரெசிபி கிடைக்குது. இப்போ இந்த பன்னீர் ஃப்ரையை திரும்பவும் பன்னீர் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன், ஓகேவா? எல்லாம் ஆயில் ஊற்றி, பன்னீர் சில்லி பவுடர், சால்ட் எல்லாத்தையும் போட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணிட்டேன். நான் பன்னீர் ஃப்ரை பண்ணி முடிச்சோடனே திரும்ப எனக்கு ஆயில தனியா, பன்னீரை தனியா, சில்லி பவுடர் தனியா, சால்ட் தனியா பிரிக்க முடியுமா? கண்டிப்பா பிரிக்க முடியாது, கரெக்டா? பன்னீர் ஃப்ரை உங்களுக்கே தெரியும், அதை ஒன்ஸ் நம்ம சாப்பிடுவோம் அவ்வளவுதான். திரும்ப ஆயில் தனியா, பன்னீரை தனியா, சில்லி பவுடர் தனியா, சால்ட் தனியா பிரிக்க முடியாது. ஒன்ஸ் மிக்ஸ் மிக்ஸ் தான், திரும்ப அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரீடெயின், திரும்ப அதால அதோடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை ரீடெயின் பண்ண முடியாது. அதுதான் கெமிக்கல் சேஞ்ச். அப்ப அந்த ஒரு சென்டென்ஸை இப்படி மாத்திக்கணும், சப்ஸ்டன்ஸ் சேஞ்சஸ் பட் இட் டு நாட் changes and it do not retain its original identity. Original identity மாறிடும். ஆயில், பன்னீர், சில்லி பவுடர், சால்ட் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பன்னீர் ஃப்ரையாக மாறிடுச்சு. ஸோ அப்போ திரும்பவும் அந்த ஐடென்டிட்டியை கொண்டு வர முடியாது, ஓகே? அதுதான் நம்மளுடைய கெமிக்கல் சேஞ்ச். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச், கரெக்டாக? வெரி குட். நா லெட் சி த டே டு டே எக்ஸாம்பிள்ஸ் தட் ஹேப்பன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன், வேர் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்னது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து மில்க் கன்வெர்ட்டிங் இன்டு கர்ட். அதுதான் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். இங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எனது ரெஸ்பிரேஷன், ஓகே. நம்ம வந்து இது எப்படி வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ல வரும், எஸ் இட் கம்ஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜன், வெளில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறோம். ஆனா நம்ம லீவ் பண்ணும்போது என்ன வருது, வெளில இருக்கிற ஆக்சிஜன், வாட் யூஆர் டேக்கிங் இன்சைட் இஸ் கோயிங் டு பி ஆக்சிஜன். நமக்கு தேவையானது ஆக்சிஜன். ஆனா நம்ம வெளியில விடுறது என்னவோ கார்பன் டை ஆக்சைடு, கரெக்டா? வெளியில விடுறது என்னவோ கார்பன் டை ஆக்சைடு. நம்ம உள்ள எழுத்த ஆக்சிஜன், அதே ஆக்சிஜன் தானே வெளியில வரணும். எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கல அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனே நடக்கல அப்படின்னா, நம்ம ஆக்சிஜன் உள்ள எடுத்தா வெளியே ஆக்சிஜன் தானே வரும். இப்போ ஒரு பலூன் இருக்கு, இப்போ இந்த பலூனுக்குள்ள நான் என்ன கேஸ் நான் ஃபில் பண்றேனோ, நான் வந்து ஃபில் பண்ணி இந்த பலூனை டைட்டா ரேப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபில்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லா ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னா, திரும்ப இந்த ரேப்பை நான் ரிமூவ் பண்ணும்பொழுது, என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் வெளியில போகும். அங்கே என்ன ஆகலை, எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கலை. அப்போ இங்கேயும் எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கலைன்னா, நமக்கு ஆக்சிஜன் தான் வெளியில் வரணும், ஏன் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது? அப்போ அங்கே கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஆனால் அதை தான் வி ஆர் கிவிங் இட் அண்டர் த எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்கள் நம்ம ஃபியூச்சர் ஸ்லைடில் பார்ப்போம். அதே மாதிரி ரெஸ்பிரேஷனை பற்றின ஃபுல் கம்ப்ளீட் திங் வி வில் ரீட் இட் இன் த லைஃப் ப்ராசஸ் லெசன், ஓகே? பயாலஜியில் லைஃப் ப்ராசஸ் லெசன் ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம ரெஸ்பிரேஷனை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம், ஓகேவா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ரஸ்டிங், ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ரஸ்டிங். ரஸ்டிங்னா என்னம்மா, பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும், துரு பிடிக்கிறது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரஸ்டிங். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு அயன் மெட்டீரியல் எடுக்கிறோம்னு வச்சுக்கோ, ஒரு அயன், ஓகே, ஒரு அயன் மெட்டீரியல் வந்து நான் எடுக்கிறேன். இந்த அயன் மெட்டீரியல் வந்து ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது, இல்லை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா கூட ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னா, அந்த புதுசாக இருக்கக்கூடிய அயன் மெட்டீரியல் என்னவாக மாறும், புதுசாக இருக்கக்கூடிய அயன் மெட்டீரியல் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட், ப்ரௌன் கோட்டிங்.
இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும், இதுதான் ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான், ஏன்னா ஒரிஜினல் ஐடென்டிட்டி லாஸ் ஆகிடும், திரும்பவும் அதை வந்து திரும்ப நம்மளால கொண்டு வர முடியாது, கரெக்டா? ஸோ ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட், திரும்ப வந்து அதை கொண்டு வர முடியாது. ஸோ ரஸ்டிங்கோ இஸ் ஒன் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி ஃபுட் இஸ் குக்டு, ஸோ இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம் ஃபுட் இஸ் குக்டு, அதுதான் எக்ஸாம்பிள் வந்து கெமிக்கல் சேஞ்சில் வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ ஃபுட் குக்டு, ஓகே ஃபுட் குக்டு. ஸோ ஃபுட் குக்டு வந்து நம்ம பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை உள்ளே வந்து போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணுறாங்க, திரும்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஓகே, அண்ட் சேஞ்சிங் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகுது, ரைட்? ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஹீட் கொடுக்குறோம், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. சொல்ல போனோம்னா நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனுடைய டைப்ஸ் படித்தோம்னாலே உங்களால் ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ண முடியும் எத்தனை அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது வென் ஃபுட் இஸ் குக்ட். ஸோ கம்ப்ளீட்லி இட் இஸ் அன் கெமிக்கல் ரியாக்ஷன், பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஃபுட் இஸ் குக்ட். கிளியர்? இதெல்லாம் வந்து டே டு டே எக்ஸாம்பிள், சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வெரி குட், லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு ரைட் அ கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து எழுதலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனுமே பெருசாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணல. ஸோ இனிமேல் தான் நம்ம உள்ள டீப் டீப்பாக போய் எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம், சரியா? ஓகே, கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் அ ஷார்ட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும் பொழுது இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பெரிசாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கரெக்டாக? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் டூயிங் அ ப்ராசஸ் வேர் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் மெக்னீஷியம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், மெக்னீஷியம் எடுக்கணும், மெக்னீஷியமை பேர்ன் பண்ணும், மெக்னீஷியம் ரிப்பன் எடுக்கணும், மெக்னீஷியம் ரிப்பனை வந்து க்ளீன் பண்ணும், மெக்னீஷியம் ரிப்பனை பேர்ன் பண்ணும், அதுக்கப்புறம் மெக்னீஷியம் ரிப்பன்லேருந்து வர ஆஷை கலெக்ட் பண்ணும், அந்த ஆஷோடைய பேர் மெக்னீஷியம் ஆஃப். அதே மாதிரி நான் ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் போட்டு பெருசாக சொல்லி நிற்கிறத விட ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனு நம்ம எழுதும்போது அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு கம்ப்ளீட் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்றது ரொம்ப ஷார்ட் வேயாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சில அப்ரிவேஷன் சிம்பிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது போக போக நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? எல்லா சிம்பிள்ஸோடைய மீனிங் என்ன, எங்கே எது எழுதுவாங்க எல்லாமே வந்து நான் போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து நிறைய லெசன்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் நிறைய நம்ம ரியாக்ஷன்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸில் லாட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதிலெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் ஈஸியாக கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ அதனால ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நமக்கு ஈக்குவேஷன் அப்படின்னும் பொழுது ரெண்டு விதமான ஈக்குவேஷன் இருக்குது, ஒன்று வந்து வேர்ட் ஈக்குவேஷன், இன்னும் வந்து ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வேர்ட் ஈக்குவேஷனா உங்களுக்கு கிளியராக புரியுது, நம்ம வேர்டிங்ஸில் எழுதணும்னா அது வேர்ட் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், மெக்னீஷியம். ஓகே, மெக்னீஷியம் ஓகே ப்ளஸ் ஆக்சிஜன், ஆக்சிஜன் gives me magnesium, magnesium oxide. இப்படி நான் எழுதுனேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய வேர்ட் ஈக்குவேஷன். எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கமான் ப்ரொனவுன்ஸ் வித் மீ, மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன, கிவ்ஸ். ஓகே, மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். இது வேர்ட் ஈக்குவேஷன், இது ரொம்ப சிம்பிள், நீங்களே ஈஸியாக எழுதிடலாம், கரெக்டாக எழுதலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய திங்ஸ், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய திங்ஸை வந்து நம்ம ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய திங்கை வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு எத்தனை ரியாக்டன்ஸ் வேணும்னாலும் இருக்கலாம், எத்தனை ப்ராடக்ட் வேணும்னாலும் கிடைக்கலாம். ஓகே, ஸோ எத்தனை ரியாக்டன்ஸ் வேணாக்கலாம், எத்தனை ப்ராடக்ட் வேணால் கிடைக்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்பவுமே ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன கிடைக்குதோ நமக்கு அதை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? எதை வச்சு நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோமோ அது ரியாக்டன்ஸ். ஓகே, த ப்ராடக்ட் வித் விச் வி டூ த ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ரியாக்டன்ஸ், அண்ட் த ப்ராடக்ட் தட் இஸ் அப்டேன்ட், த ரிசல்ட் தட் இஸ் அப்டேன்ட், வி கால் இட் அஸ் ப்ராடக்ட். கிளியர் எவ்ரிபடி? ஓகே, இப்போ ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, இன்னும் இந்த மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் மெக்னீஷியம் ஆக்சைடு ஃப்ளோ பெருசாக எழுதுறத இன்னும் ஷார்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நான் சிம்பிள்ஸ் வச்சு அப்ரிவேட்டட் ஃபார்மில் எழுதுறமா, சிம்பிள்ஸ் வச்சு எழுதுவேன், அதுதான் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்ன்றது ஜஸ்ட் யூசிங் த சிம்பிள்ஸ். இப்போ மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லும்பொழுது மெக்னீஷியமுடைய சிம்பிள் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மெக்னீஷியமுடைய சிம்பிள் வந்து பார்த்தோம்னா எம்ஜின்றது மெக்னீஷியம், ப்ளஸ் ஆக்சிஜன்ன்றது O2. ஸோ மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் எனக்கு என்ன கொடுக்கும், மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியம் ஆக்சைடுன்றது MgO. கிளியர்? MgO. ஸோ மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மீ மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்மளுடைய வேர்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடியதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா
விசே கார்பன். ஸோ இப்போ சிலது வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? எஸ் ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சீன் போடுவோம் கார்பனுக்கு. ஓகே இப்போ நைட்ரோஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், என். ஓகே இஃப் வி டேக் கார்பன் நைட்ரோஜன் ஆக்சிஜன், ஓகே ஆக்சிஜன் ஃப்ளூரின் ஃப்ளூரின் ஓகே ஃப்ளூரின் குளோரின் குளோரின் சிஎல் ஓகே. ஸோ இந்த மாதிரி சில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ ஃப்ரம் 1 to 20 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுடைய சிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஓகே இப்போ வந்து ஏஜி அப்படின்னா என்ன கேட்டால் உடனே சொல்லும், ஏயு அப்படின்னு கேட்டால் என்ன, ஏஜினா சில்வர் ஏயுனா கோல்டு. இப்போ டக்குன்னு அந்த மாதிரி கேட்டால் இப்போ பிபினா என்ன லெட்டு அந்த மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு சப்போஸ் டு ஆன்சர். ஓகே ஸோ NO2 என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி HCl வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருமே தெரியும், விச் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரைட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே அந்த மாதிரி இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கோயிங் டு பி ஹவு டு ஐடென்டிஃபை அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கே நடந்திருக்குப்பா. இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், இங்கே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நான் எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வி வில் லுக் ஃபார் சேஞ்ச் இன் கலர். ஓகே இப்போ ரெண்டு விஷயம் ரியாக்ட் ஆயிடுச்சு, ஒரு மூணு விஷயம் ரியாக்ட் ஆயிடுச்சு, இல்லை ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்போது கலர் சேஞ்ச் ஆகலாம். ஓகே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், சேஞ்ச் இன் கலர் தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம், சேஞ்ச் இன் ஸ்டேட்டு. ஸ்டேட்னா என்னது, இட் கேன் பிகம் சாலிட் லிக்விடாக மாறலாம், லிக்விட் கேஸாக மாறலாம், இல்லை கேஸ் வந்து சாலிட் அகெயின் லிக்விட் சாலிடாக மாறலாம். ஸோ எது வேணா ஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம், சேஞ்ச் இன் ஸ்டேட். ஓகே நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகே, ஆர் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகலாம், சில்லுன்னு ஆகலாம். ஓகே நான் வந்து சில டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வீக்கர் வந்து என்னாகும், சில்லுன்னு ஆகும் ஓகேவா. அது வந்து ஒரு சில சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது அது ரியாக்ஷன் நடக்கும்போது தொட்டு பார்த்தா பீக்கர் செம்மையாக சில்லுன்னு இருக்கும் கீழே. ஓகே கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு அது தொட்டு பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி நான் சில ரியாக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த டெஸ்ட் டியூப் வந்து தொட்டு பார்த்தா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஓகேவா, சூடாக இருக்கும் அது ஃபீல் பண்ணும்பொழுது, தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணும்பொழுது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் மாறும்பொழுது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு வந்து எவல்யூஷன் ஆஃப் கேஸ். ஸோ கேஸும் எவால்வ் ஆகலாம் ஓகேவா. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஊற்றும் பொழுது நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில வந்து இன்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இன்ஃபரன்ஸ் வந்து இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படின்றது. சில டைம்ஸ் வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகலாம் ஓகேவா. ஸோ கேஸ் ரிலீஸை வச்சு வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து சில டைம்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி கேஸ் ரிலீஸ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி சிலது வந்து கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ சேஞ்ச் இன் கலர், சேஞ்ச் இன் ஸ்டேட், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், எவல்யூஷன் ஆஃப் கேஸ், இந்த நாலு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க போதா இல்லையா, அங்கே நடக்குதா இல்லையான்றத கண்டுபிடிக்க போதும். ஓகே எவ்ரிபாடி, கிளியர் எவ்ரிபாடி, கிரேட். ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல், லிங்க் இஸ் ப்ரொவைடட் இன் தி டிஸ்கிரிப்ஷன், யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஓகே ஸோ